ஆடி மாத ராசி பலன். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி சிதீமஹி தன்னோ துர்க்கி பிரசோதயாம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ஆடி மாதம் பற்றி பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணத்தை தொடர்ந்து வடக்கிலிருந்து பயணத்தை முடித்து கொண்டு உத்தராயண காலம் என்ற பெயரில் முடித்து கொண்டு திரும்பவும் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்குவது தசாயன காலம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இதை ஆடி மாதம் என்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். இன்னும் சூரியன் 30 நாட்களுக்கு கடகராசியிலேயே சஞ்சரிப்பார். இந்த ஆடி மாதத்தை ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் உண்டு. விவசாயிகள் இந்த மாதத்தில் பயிர்களை விவசாய நிலங்களை சீர் செய்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப பயிரிடுவார்கள். அதனால் இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதமாகும். ஆடி மாதம் பீடுடை மாதம் என்றே சொல்வார்கள். அது அப்படியல்ல, பீடுகளை நீக்கும் மாதம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இது கொரோனா காலம் என்பதால் அவை சாத்தியமில்லை. ஆதலால் நம் இல்லங்களிலேயே அம்மனை வழிபட்டு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுவது சிறந்த நற்பலனை தரும். இந்த ஆடி மாதத்தில் கிரக நிலையில் எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியிலும் சந்திரன் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதால் சந்திரனை பற்றி பேச வேண்டியதில்லை. அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த மாதத்தின் கடைசி வரை மீனராசியிலேயே அமர்ந்திருப்பார். அடுத்து புதன் மிதனத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார். அதனோடு ராகுவும் அமர்ந்திருக்கின்றனர். சுக்கிரன் ரிஷபராசியில் ஆட்சி பெறுகிறார். குரு தனுசில் வக்ரநிலை என்ற பெயரில் தனுசிலேயே ஆட்சி பெறுகிறார். அதனுடன் சனியும் கேதுவும் அமர்ந்திருக்கின்றனர். ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். துலாம் ராசி பலன். ஆடி மாதத்தில் வருகின்ற இந்த ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதம்தான். ஏன்னா ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்வதில்லை என்றாலும் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட சிறந்த மாதம், தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதம். ஆடி மாதத்தில்தான் ஆண்டாள் பிறந்த மாதம். இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு, கருட பஞ்சமி, நாக பஞ்சமி போன்ற விசேஷ தினங்கள் அமைகின்றன. வரும் ஆடி அமாவாசை அன்று பிதர்களுக்கு மறவாமல் தர்ப்பணம் திதி கொடுங்கள். ஆடி பெருக்கென்று நீர்நிலைகள் செல்ல முடியவில்லை என்றாலும் அருகிலுள்ள நீர்நிலைகள் வழிபடுவது ஒரு மிகுந்த பலனை தரும். ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை ஆராயும் பொழுது இந்த மாதத்தில் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் ராசிக்கு 8 இடத்தில் ஆட்சி பெறுவது மிகுந்த நற்பலனை தருகிறது. ஏனெனில் ஆயுள் பலம் கூடும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல்நலத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் மிகுந்த நற்பலனை தருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த ராசிக்காரர்களுக்கு 2 இடத்துக்குரிய செவ்வாய் 6 மறைவதால் தனவரவுகள் குறைந்தாலும் தாராளமாக உழைத்திடுங்கள் என்பதற்கேற்ப செவ்வாய் 6 பலமாக அமைந்துள்ளார். கன்னிராசிக்கு தனஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவான் 6 இடத்தில் அமர்வதால்
தன விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வாக்கு கொடுப்பதும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதும் தவிர்ப்பது நல்லது. குடும்ப ஒற்றுமைகளில் மிகுந்த கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சச்சரவுகள் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆதலால் இந்த மாதத்தின் 12ஆம் தேதி வரை பொறுமையோடு அனுசரித்து கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் ஆறில் அமர்வதென்பது தனம் இறையும் ஏற்பட வாய்ப்புண்டு. கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. குடும்பத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் சச்சரவு ஏற்பட வாய்ப்புண்டு. இதை பொறுமையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி மூன்றில் இருப்பதால் அதனோடு குருவும் அமர்ந்திருப்பது, அதனோடு கேதுவும் அமர்ந்திருப்பது உடன் பிறந்தவர் மற்றும் நண்பர்களிடம் மிகுந்த கவனம் தேவை. மூன்றாம் இடப்பெற்ற மூன்றில் ஆட்சி பெறுற்று வக்கர நிலையிலிருந்தாலும் சில முன்தொல்லைகள் வராமல் பொறுமையுடன் அமைதி காப்பது நல்லது. சனி 4-5 உடையவராக அமர்ந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பாவக்கிரகமான கேதுவோடு அமர்ந்திருப்பது வீடு மனை போன்ற விஷயங்களில் பொறுமை காக்க வேண்டும். புதிய வீடு அமைத்தல், புதிய வாகனம் போன்றவற்றை நிதானமாக கையாள வேண்டும். நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். புது முயற்சிகள், சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றை இம்மாதத்தில் ஓரளவு தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துக்குடைய சனி, இந்த ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய செவ்வாய் 6இல் அமர்வதால் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சற்று தாமதமாக வாய்ப்புண்டு. 8இல் சுக்கரன் பலமுடன் அமர்ந்தாலும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். புதிய வாகனம் போன்றவற்றை இந்த மாதத்தின் இறுதிக்கு மேல் அமைத்து கொள்வது சிறப்பானதாக அமையும். மற்றும் தொழில் புரிவோர் இந்த மாதத்தில் 9-10க்குடைய சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்வது என்பது மிகுந்த நற்பலனை தரும். அப்போ உத்தியோகஸ்தர்களுக்கு சிறந்த ஒரு காலம். இவர்களுக்கு பணியிடை மாற்றம், பணியில் சுமை குறைவு, பணியில் திருப்தி, மேலதிகாரியின் நற்பெயர், சக ஊழியர்களிடம் நற்பெயர் போன்றவை இந்த மாதம் சிறப்பானதாக அமையும். தொழில் புரிவோர் மற்றும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். வாகன சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை என்பது இந்த மாதத்தின் இறுதிக்கு மேல் ஓரளவு சிறந்ததாக அமையும். மேலும் இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் பிற்பகுதிக்கு மேல் மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி சிறப்பானதாக அமைகிறது. இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கும் பொழுது சிகப்பும் மஞ்சளும் கலந்த நிறம் அதிர்ஷ்ட நிறமாக அமைகிறது. அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும் பொழுது 4, 7, 8 போன்ற எண்கள் அதிர்ஷ்ட எண்களாகும். ஆகாத நாட்கள் என்பது 8, 9 போன்ற நாட்கள் இவர்களுக்கு ஆகாத நாட்கள். இவர்கள் இம்மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானையும் இம்மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை இன்று அம்மனையும் வழிபட்டு சிறந்த ஒரு நற்பலனை பெறலாம்.